அகாடமி உங்களை அன்புடன் வரவேற்கிறது. சிக்ஸ்த் புக்ல இருந்து நம்ம இன்னைக்கு பார்க்க போறோங்க, ஒரு தமிழ் புக்ல இருந்து பார்க்க போறோம். பொது தமிழுக்கான ஒரு பாடத்திட்டத்துல இருந்து நம்ம பாக்குறோம் இந்த டாபிக் அப்படின்னு பார்த்தோம்னா மூதுரை. மூதுரை அப்படின்னு பார்க்கும்போது இதுல ஆக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கல்விக்காக நமக்கு கொடுத்துருக்காங்க. அதாவது கல்வி அப்படிங்கிறது எந்த மாதிரி அப்படின்னு நமக்கு கேட்கவே வேண்டியதில்லை. ஏன்னா அதோட முக்கியத்துவம் தெரிந்தனால்தான் இந்த டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸ் எல்லாத்துக்குமே முக்கியத்துவம் பற்றி தெரியும். அதனாலதான் எல்லாரும் வேற வேற தேடுதல்கள் இன்றைய உலக நடப்புல வந்து பாத்தீங்கன்னா வேற வேற தேடுதல்ல இருந்தாலும் கூட படிப்பு புத்தகம் அப்படிங்கிற ஒரு நேசிக்கக்கூடியவங்க யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்க டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸாக தான் இருப்பாங்க. ஏன்னு கேட்டால் அந்த கல்வியோட முக்கியத்துவம் இதை பண்ணணும் அப்படின்னா நமக்கு என்னென்ன கிடைக்கும் அப்படிங்கிறத நல்லாவே தெரிஞ்சவங்க தான் நீங்கள். அதனால இந்த பாடப்பகுதி ரொம்ப ரொம்பவே உங்களுக்கு மனரீதியாக பிடிக்கிற பாடப்பகுதியாக தான் இருக்கும். மூதுரையில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்விக்கு எல்லை இல்லை. ஆமாம், கல்விக்கு எல்லையே கிடையாது தான். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது நம்ம எந்த வயசு வரைக்கும் படிக்கிறதுக்கு முடியும் அப்படிங்கிறத கடந்து வந்த பாதையில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளையும் எத்தனையோ நியூஸ் பேப்பரில் பார்த்துட்டு இருக்கோம் இல்லைங்களா. இதே போன வருஷம் குரூப் ஃபோர் எக்ஸாம்லேயும் ஒரு தாத்தா, அவரும் வந்து ரொம்ப எளிமை வாய்ந்தவர், மாற்றுத்திறனாளியானவர், படித்து எக்ஸாமில் கிளியர் பண்ணியிருக்காரு இல்லைங்களா குரூப் ஃபோரில். அப்போ வந்து கல்விக்கு வயசோ எல்லையோ கிடையவே கிடையாது அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரிஞ்ச ஒன்று தான். அது மனிதன் பிறந்த முதல் இறுதி வரைக்கும் நம்ம படிப்பு அப்படிங்கிற விஷயம் வந்து இன்னைக்கு ஆரம்பிச்சு பிறந்ததுல இருந்து ஆரம்பிச்சு சாகிற வரைக்கும் நமக்கு படிப்பு அப்படிங்கிறது வந்து நமக்கு தேவையான ஒன்றாக தான் இருக்கு. அந்த கல்வி செல்வத்துக்கு சமமாக தான் மதிக்கப்படுறாங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா தனுஷ் படத்துல சொன்ன மாதிரி தாங்க, நம்மள்ட்ட கார்டு இருந்தா வாங்கிடுவாங்க, புடுங்கிடுவாங்க, வீடு இருந்தா வாங்கிக்குவாங்க, நகை எல்லாமே இருந்தாலும் வாங்கிடுவாங்க. ஒரே ஒரு விஷயத்த மட்டும்தான் நம்மள்ட்ட இருந்து என்ன பண்ணாலும் சரி அதை வந்து பறிக்க முடியாது. அந்த செல்வம் தான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கல்வி அப்படிங்கிற ஒரு செல்வங்க. ஏன்னா அந்த கல்வி செல்வத்தை வந்து நம்ம அடுத்தவங்களுக்கு நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா கூட மத்த செல்வம்லாம், இப்ப எங்கிட்ட ஒரு 1 லட்சம் ரூபாய் இருக்கு, அதை நீங்க கேக்குறீங்க அப்படின்னு நான் சொல்லி நான் கொடுக்குறேன் அப்படின்னா எங்கிட்ட வந்து கம்மியாகத்தான் செய்யும். வீடு இருக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னா கம்மியாகத்தான் செய்யும். ஆனா அந்த கல்வி அப்படிங்கிற செல்வத்தை வந்து நான் ஷேர் பண்ண எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு, எனக்கு வந்து அதிகமாயிட்டே தான் இருக்கும். ஏன்னா இது மட்டும்தான் அடுத்தவங்களுக்கு கொடுக்க கொடுக்க நம்ம கிட்ட அதிகமாகிற ஒரு செல்வமா இருக்கு இல்லைங்களா. அந்த மாதிரியும் சொல்லியிருக்காங்க இந்த செல்வத்தை வந்து அழிக்கவே முடியாது. இது எல்லாமே நமக்கு தெரிஞ்சிருந்த ஒரு விஷயம் தாங்க. கல்வியை கற்றவன் எங்கு எப்போதும் சிறப்பு பெறுவான். கண்டிப்பா கல்வி கற்றவருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு தாங்க. இதே வந்து மற்ற விஷயத்துக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸை விட கல்வி கற்றவர் ஒரு இடத்துல இருக்காரு அப்படின்னா அங்க எல்லாமே நிறைந்த ஒன்றாதான் இருக்கும் கண்டிப்பா. ஏன்னு கேட்டா அவருக்கு கிடைக்கக்கூடிய மரியாதை அப்படிங்கறது வேற மாதிரி தாங்க இருக்கும் கண்டிப்பா. என்னதான் பிறப்புல வந்து எல்லா வகையிலையும் ஏழ்மை நிலையில இருந்தாலும் கூட ஒருத்தர் கல்வி அப்படிங்கிற ஒரு செல்வத்தை வந்து பிடிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது எப்படி இருக்கும்னா ரொம்ப ரொம்ப அவங்களுடைய இறுதி வரை பிரகாசமாக தான் பிரகல்யமா இருக்கும் கண்டிப்பா. இந்த மாதிரிதான் நமக்கு ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க. மூதுரையும் நல்லாவே தெரியும், மூதுரையை இயற்றியவர் ஔவையார் அப்படிங்கிறவங்க. நம்ம இந்த பாட்டு வரிகள் அப்படிங்கறது நம்ம ஏன் முக்கியத்துவமா படிக்கணும் அப்படின்னா இப்ப எல்லாம் கேள்வியில எப்படி கேட்கிறாங்கன்னா 2 லைன்ஸ் கொடுத்து நம்ம கிட்ட இந்த வரி வந்து யாரால் இயற்றப்பட்டது இல்லை இந்த பாடல் பகுதி எங்கிருந்து கேட்கப்பட்டது அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பாடல் வரிகளை ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து எப்படியாவது மனப்பாடம் பண்ணி ஆகணும். அப்ப வந்து இந்த பாடல் வரிகளை நார்மலா படிக்காம நம்ம சினிமா பாடல்களோட ஒப்பிட்டு படிச்சோம் அப்படின்னா நமக்கு மனப்பாடம் ரொம்பவே அதிகமா ஆறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. மன்னனும் மாசார கற்றோனும் சீர்தூக்கி மன்னனின் கற்றோன் சிறப்புடையான் மன்னர்க்கு தந்தேசம் அல்லால் சிறப்பில்லை கற்றோர்க்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு மன்னனை விட, ஒரு ஆட்சி செய்கிற மன்னனை விட, ஒரு நாட்டையே ஆட்சி செய்கின்ற மன்னனை விட கற்றவருக்கு சிறப்பு அப்படின்னு சொல்றாரு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு மன்னர் அப்படிங்கிறவர் வந்து இப்போ ஒரு நாடு இருக்கு அப்படின்னா அந்த நாட்டுக்கு வேணா நீ ராஜாவா இருக்கலாம். ஆனா சென்று கற்றவருக்கு அப்படி அந்த நாட்டை விட்டுட்டு இன்னொரு நாட்டுக்கு போயிட்ட படிப்பில்லை ஆனா இன்னொரு நாட்டுக்கு போனாங்க அப்படின்னா அங்க சிறப்பு இருக்கான்னு கேட்டா இருக்காது. ஆனா இந்த ராஜாவுக்கு சிறப்பு இருக்குமான்னு கேட்டா இருக்காது. ஆனா கற்றவருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா எங்க சென்றாலுமே அவர் வந்து கற்றவர் தான், அவர் எங்க எந்த நாட்டிலையும் அவரால் சமாளிக்க முடியும். அப்ப கற்றவருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்ற இடமெல்லாம் சிறப்பு அப்படின்னு தான் இந்த பாடல் வரிகள்ல சொல்லியிருக்காரு ஔவையார். மன்னனும் மாசார கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையான்
மன்னர்க்கு தன் தேசம் அல்லால் சிறப்பில்லை, கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட பொருள் மீனிங் கண்டிப்பா நம்ம தெரிஞ்சுக்கணும். எனக்கு ஒன் மார்க்ல கேட்கறதுக்கு அதிகபட்சமா வாய்ப்பு இருக்கு. மாசார அப்படின்னு கேட்டோம்னா குற்றம் இல்லாம, குற்றம் இல்லாத கல்வி கற்றவனுக்கு. சீர்தூக்கின் அப்படின்னா ஒப்பிட்டு பார்த்தால், ஒப்பிட்டு ஆராய்ந்தால். தேசம் அப்படின்னா நாடு, அதாவது மன்னனையும் குற்றம் இல்லாம கல்வி கற்றவரையும் கம்பேர் பண்ணும்போது நம்ம சொன்ன மீனிங் தாங்க. கற்றவருக்கு யாருக்கு சிறப்பு, யார் ரொம்ப ஒப்பிட்டு பார்க்கும்போது யார் மேலானவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்வி கற்றவர் தான் மேலானவர். ஏன்னா ஒரு மன்னனுக்கு அந்த நாடு மட்டும்தான் சொந்தமாகும், ஆனா கல்வி கற்றவருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பாக தான் இருக்கும். இந்த நூலோட ஆசிரியர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஔவையார். இவர் வந்து என்னென்ன எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆத்திச்சுடி கொன்றை வேந்தன் நல்வழி போன்ற நூல்களை இயற்றியவர். மூதுரை என்னும் சொல்லுக்கு என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூதுரையை வந்து மூதுரைன்னு மட்டும் சொல்லாம மூத்தோர் கூறும் அறிவுரை. அப்ப கேள்வி கேட்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு. மூத்தோர் கூறும் அறிவுரை, இந்த பாடல் வரிகளை கொடுத்துட்டு மூதுரைன்னு கொடுக்காம மூத்தோர் கூறும் அறிவுரைன்னு கொடுப்பாங்க. அப்ப நம்ம குழப்பிக்க கூடாது. மூத்தோர் கூறும் அறிவுரை அப்படின்னாலும் மூதுரைக்கு சமம்தான். சிறந்த அறிவுரைகளை கூறுவதால், நல்ல நல்ல தகவல்கள் அட்வைஸ் பண்றதுனால இந்த நூலுக்கு மூதுரை அப்படின்னு சொல்லி பேர் வந்ததாமா. இந்த இடம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. மூதுரை எத்தனை பாடல்களை கொண்டது அப்படின்னு கேள்வி கேட்பதற்கு அதிகபட்சம் வாய்ப்புகளும் இருக்கு. இந்த மாதிரி கேள்வி கேட்கவும் செஞ்சிருக்காங்க. இந்நூல் 31 பாடல்களை கொண்டுள்ளது. மூதுரை எத்தனை பாடல்களை கொண்டுள்ளது? 31 பாடல்களை கொண்டுள்ளது. இந்த மாதிரி தாங்க. இப்ப வந்து பாருங்க, சிறப்பு உடையார் அப்படின்னா சிறப்புடையார், குற்றம் இல்லாதவர். மாசர மாசு குட்டல் அற, இடம் எல்லாம் இடம் குட்டல் எல்லாம். மாணவர்களின் நூல்கள் டேஸ் கற்க வேண்டும், மாசர கற்க வேண்டும், அதாவது குற்றம் இல்லாமல் கற்க வேண்டும். இந்த மாதிரி எல்லாம் தான் நமக்கு க்வெஸ்சன்ஸ் கேட்டுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நம்ம பார்த்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படிங்கறத நான் நம்புறேன். கண்டிப்பா அடுத்த வீடியோல நல்ல ஒரு வீடியோல சந்திப்போம். இது மட்டும் இல்லாம நம்ம வலிமை ஐஏஎஸ் அகாடமியில வந்து பாத்தீங்க அப்படின்னா TNPSCக்காக குரூப் ஒர்க்காக ஆன்லைன் கிளாஸ் அவைலபிளா இருக்குங்க. அதனால ஆன்லைன் கிளாஸ் பொறுத்தளவுக்கு கூகுள் மீட்ல கிளாஸஸ் நடக்குது, ரெக்கார்ட் கிளாஸ் இருக்கனால நீங்க எப்ப வேணாலும் பாத்துக்க முடியும். டெஸ்ட்டை பொறுத்தளவுக்கு 85 டெஸ்ட் கொடுக்குறாங்க. முதல்ல தமிழ்ல 35 டெஸ்ட்டும் ஜிஎஸ்ல 50 டெஸ்ட்டும் கொடுத்துட்டு இருக்காங்க. கிளாசஸ் நோட்ஸ் அண்ட் மெட்டீரியல்ஸோட உங்களுக்கு PDF அவைலபிளா இருக்கு. ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது கிராமப்புற ஏழை மக்கள் எல்லாரும் பயனடையக்கூடிய வகையில் ஸ்காலர்ஷிப்பும் கொடுத்து பண்ணிட்டு இருக்கோம். ஸோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் இருக்கு, காண்டாக்ட் பண்ணி அட்மிஷன் பண்ணிக்கோங்க. இது இந்த மாதிரி உங்களுக்கு முக்கியமான பயனுள்ள வீடியோக்கள் கொடுத்துட்டே இருக்கிறோம். அதுக்கு எங்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணும் விதமாக எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.